ஹரே கிருஷ்ணா. ஒரு திறமையான வியாபாரி தான் கடினமாக உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வைத்த செல்வம் அதை வந்து தன்னுடைய வீட்டில் பத்திரமாக பாதுகாத்து வச்சிட்ருக்கிறார். அப்போ தன்னுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த காவல்காரன் வாட்ச்மேன் அவன் வந்து தன்னுடைய அஜாக்கிரதனையாலேயோ இல்லை சோம்பேறித்தனத்தினாலேயோ அதை அவன் வந்து சரியாக பாதுகாக்காம விட்டுட்டான்னா அப்போ என்ன நடக்கும்? திருடர்கள் எப்பவுமே வந்து திருடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. எப்படி வந்து ஒரு கழுகு உயரத்தில் பறந்துட்டு இருந்தா கூட அது தன்னுடைய இரையை வந்து எப்பயுமே வந்து தேடிக்கிட்டு இருக்கு. அது எந்த நொடியில் வந்து தன்னுடைய இரையை வந்து கண்டுபிடிக்குதோ அந்த க்ஷணமே அது வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய இரையை வந்து எடுத்துகிட்டு போயிருது. அது மாதிரி இந்த திருடர்கள் எப்பவுமே வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்தவர்களுடைய செல்வத்தை வந்து திருடுறதுக்கு ரொம்ப தயாராக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வாட்ச்மேனுடைய கவனக்குறைவுனால என்ன ஆகுதுன்னா அந்த செல்வந்தருடைய செல்வம் திருடப்படுது. அது மாதிரி தான் பகவான் நமக்காக கொடுத்த செல்வம் அது என்னதுன்னா சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெயரளவிலான பண்டிதர்கள் தங்களுடைய பாண்டித்யத்தை காமிக்கிறதுக்காக தங்களுடைய சமஸ்கிருத நிபுணத்துவத்தை காமிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, சரியான நேரத்தை வந்து எதிர்பார்த்து இந்த சாஸ்திரங்களை தங்களை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதற்கு தவறான விளக்கங்களை கொடுத்து மக்களை திசை திருப்புறாங்க. அப்போது பகவானுக்கு சாஸ்திரம் மட்டும் சொத்து இல்லை, நம்மளும் அவருடைய சொத்து தான். அப்போது பகவான் தன்னுடைய சொத்தான இந்த ஜீவாத்மாக்களை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாரு, யுகந்தோறும் அவதாரம் பண்ணுறார். அதை தான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதம். ஸோ எப்பெல்லாமே வந்து தர்மம் வந்து அழியுதோ அப்போ அந்த தர்மத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக பகவான் என்ன பண்ணுறாரு, தானே அவதரிக்கிறார். அவர் எப்படிலாம் அவதரிக்கிறாரு, அவர் நீர்வாழ் உயிரினங்களுக்கு இடையில மெயினாக அவதரிக்கிறாரு, பறவைகளுக்கு மத்தியில் ஹம்சப்பறவையாக அவர் வந்து அவதரிக்கிறாரு. அதே மாதிரி தான் புராணங்களுக்கு நடுவில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்ரீமத் பாகவத புராணம்னு இந்த ஒரு உன்னதமான புராணம் இலக்கிய அவதாரமாக அவர் வந்து எடுக்கிறார். ஸோ இந்த பாகவதம் அப்படிங்கிறது எப்போ பகவான் தன்னுடைய லீலைகளை இந்த உலகத்தில் வந்து முடிச்சுட்டு கிளம்பினாரோ அப்போது அவர் தானே இந்த இலக்கிய அவதாரமாகவும் எடுக்கிறார். அதுதான் பாகவதம் சொல்லுது, கிருஷ்ணே சுதாமோ உபகத தர்மஜானாதிபிசக கலௌ நஷ்டத்ருஷாம் ஏஷ புராணார்க்கோ அதுநோதிதக. எப்போ கிருஷ்ணர் தர்மம் ஞானம் இதோட தன்னுடைய தாமத்துக்கு அவர் வந்து எழுந்தருளினாரோ அப்போ இந்த கலிகத்துடைய மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அன்புனால அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏஷ புராணார்க்கோ அதுநோதிதக, இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படிங்கிற ஒரு புராணம் இலக்கிய அவதாரமாக அவர் வந்து எடுத்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக இதை நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்கிறார். இந்த பாகவத புராணம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மேகம், கருணையான ஒரு மேகம். இந்த மேகம் வந்து என்ன பண்ணுது, அந்த கருணைங்கிற அந்த மலையை வந்து பொழிந்து அந்த மலை இந்த லோகத்தில் பக்திங்கிற நதியாக பிரவகித்து அது வந்து ஓடுது. இந்த பொதுவாக நதி நிறைஞ்சு ஓடக்கூடிய இடங்களில் யானைகள்லாம் அதில் வந்து குளித்து மகிழ்ந்து விளையாடும். அது மாதிரி இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இந்த பக்திங்கிற இந்த நதியில் அவங்க எல்லாருமே வந்து ஆனந்தமாக குளித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பாகவதம் ஒரு மின்னல் மாதிரியான ஒரு பிரகாசமான ஒரு இது. ஸோ இந்த பாகவதம் என்னுடைய மனம் அப்படிங்கிற, நாட் ஒன்லி என்னுடைய மனம்னு இல்லை, நம் எல்லோருடைய மனங்கள்லேயும் இருக்கக்கூடிய இருள் அதை வந்து இந்த பிரகாசம் மின்னல்ங்கிற இந்த பிரகாசம் நம்மளுடைய மனம் அப்படிங்கிற வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை போக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த பாகவத புராணத்தை நாம் எல்லாருமே வந்து ஸ்ரத்தையோடு நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா.